الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله روضة القرآن வாராந்த நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, ரௌலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லா. ரௌலத்துல் குர்ஆன் இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்கின்றார் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஜில்காதா மாதத்தினுடைய கடைசி பகுதிகளில் நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தில்ஹிஜ்ஜா மாதத்துக்கான பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பிறை தென்படும் என்றிருந்தால் நாளை 21ஆம் திகதி மஹ்ரிப் தொழுகையிலிருந்து தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்பம் ஆகிவிடும். அப்படி பிறை தென்படவில்லை என்றிருந்தால் நாளை மறுநாள் புதன்கிழமை மஹ்ரிப் தொழுகையிலிருந்து தில்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பமாகிவிடும். எனவே தில்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ஒரு மிகவும் சிறப்பான, ஹைர்கள் நிறைந்த, மகத்துவமிக்க நாட்களாக, இரவுகளாக, மாதமாக அந்த காலம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். குர்ஆன் அந்த இரவுகளின் மீது ஆணையிட்டிருக்கிறது. அந்த காலத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அந்த காலங்களில் செய்யப்பட வேண்டிய அமல்களை பற்றி குர்ஆன் மிக விலாவாரியாக கதைத்திருக்கிறது. ஹதீஸ்களை பொறுத்தவரையில் திரட்டி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த காலத்தை எப்படி கழித்தார்கள், பெருநாளை தொடர்ந்து வர இருக்கின்ற நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு ஹராமான நாட்கள், அந்த நாட்களில் நோன்பு பிடிப்பது கூடாது, இப்படியாக பல வகையான ஹைர்களும் பரக்கத்துகளும் நிறைந்த ஒரு தில் ஹிஜ்ஜாவை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம், சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹைர்களும் பரக்கத்துகளும் நிறைந்ததாக அவைகளை ஆக்கி வைக்க வேண்டும். தில் ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரையில் அந்த மாதத்தினுடைய ஆரம்ப 9 தினங்கள் நோன்பு நோற்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதனை உலமாக்கள் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஹதீஸும் அதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கரிசனையுடன் செய்து வந்த ஒரு அமல் தான் தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 9 தினங்களில் பிடித்த நோன்பு என்ற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக
அதனுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி அல் அய்யாம். உலகத்துடைய நாட்களில் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களைப் போல, நல்லமல்களைப் போல் அல்லாவுக்கு மிக விருப்பமான நல்ல அமல் வேறு எந்த மாதத்திலும் எந்த காலத்திலும் செய்யப்பட முடியாது. யானி அல் அய்யாமுல் அஷர், திருஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகளை விடவுமா என்பதாக கேட்கப்பட்டது. அல்லாஹுடைய தீனை உலகத்தில் வாழ வைப்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய முயற்சிகளை காட்டிலுமா என்று சொல்லி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹி, தீனுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உயிர் தியாகங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுடைய அந்த முயற்சிகளை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு மிக உன்னதமான அல்லாவிடத்தில் விருப்பத்தக்க நன்மைகள் இருக்கிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வியாபாரிகளுக்கு வியாபாரத்துக்குரிய ஒரு சீசன் வருவது போன்று, விவசாயிகளுக்கு அறுவடை காலம் ஒரு சந்தோஷமான காலமாக இருப்பது போன்று, பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசான்களுக்கு பாடசாலையினுடைய பரீட்சைக்கு பிறகு வர இருக்கின்ற விடுமுறை எப்படி ஒரு சந்தோஷமான காலமாக இருக்குமோ, இதே போல அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இறை பக்தர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை தேடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி, அல்லாஹுடைய அருளை தேடி, அதற்கு பின்னால் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்ல ஒரு காலம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் அமல் செய்வோம். மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி அல் அய்யாம். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் செய்யப்படக்கூடிய அத்துணை வகையான சாலிஹான அமல்களை காட்டிலும் இந்த காலகட்டங்களில் செய்யப்படக்கூடிய சாலிஹான அமல் அல்லாவுக்கு மிக விருப்பமானது என்பது இந்த ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுகிறார்கள், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஏன் இந்த காலம் மிகச் சிறந்த காலம் என்றால், ஏன் இந்த காலத்தில் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லா வகையான அமல்களும் இந்த காலத்தில் தான் உண்டு சேருகிறது. அரஃபாவும் இந்த காலத்தில் மட்டும்தான், ஹஜ்ஜும் இந்த காலத்தில் மட்டும்தான். எனவே ஹஜ்ஜுடைய அமல், நோன்பு பிடிப்பது, தர்மம் செய்வது, தொழுகை என்று சொல்லக்கூடிய உம்மஹாத்துல் அமால் அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அமல்கள் அனைத்து அமல்களும் ஒன்று சேருவதின் காரணமாக இந்த காலம் மிகச் சிறந்த காலம் என்ற கருத்தை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்னு ஹஜர் அஸ்ஸலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தில் அதனை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இமாமுனா நௌவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர்கள் மிக ஊண்டி சொல்லியிருக்கிறார்கள், ஜில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 9 தினங்களில் நோன்பு நோட்பது சுண்ணத்தான ஒரு கர்மம், சுண்ணத்தான ஒரு வணக்கம் என்பதை மிக கூறிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இந்த தில்ஹிஜ்ஜா உடைய 9 தினங்கள் இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தினங்களாகவும் இருக்கலாம், கடைசி தில்ஹிஜ்ஜாவாகவும் இருக்கலாம், அடுத்த வருடம் தில்ஹிஜ்ஜா எங்களுக்கு கபராகவும் இருக்கலாம். எனவே இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆரோக்கியமான வாழ்வு கிடைத்திருக்கிறது, அடுத்த வருடம் எப்படி எங்களுடைய தேக ஆரோக்கியம் இருக்குமோ தெரியாது. இப்பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக நோன்பு பிடிப்பதற்கு எல்லா வகையான வளங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், அடுத்த வருடம் எப்படி அமையப் போகுதோ தெரியாது. எனவே இஃதனிம் ஹம்சன் கபுல் ஹம்சின், கஷ்டம் வருவதற்கு முன்னால், மௌத்து வருவதற்கு முன்னால், வயோதிபம் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நல்ல நிலைமைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முனைவோம், முயற்சி செய்வோம், பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து, ஹஜ்ஜுடைய அமல்கள் இந்த வருடம் முடக்கப்பட்டிருக்கிறது, பல லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து செய்த ஹஜ்ஜு பல நூறுகளுக்கு மத்தியில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்தை சந்தித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்ற முறை பிரகாரம், முஸ்லீம் கல்ச்சரல் எஃபேர்ஸினூடாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிற முறை பிரகாரம், இன்னும்
பல அமைப்புகளால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உதுஹியா எப்படி கொடுக்கப்பட வேண்டும், உதுஹியாவை நாங்கள் எப்படி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும், அந்த அமல் நடக்க வேண்டும், ஆனால் முறையாக நடக்க வேண்டும், நாட்டு சட்டத்தை மதித்த நிலையில் நடக்க வேண்டும், எது முதன்மைப்படுத்தப்பட வேண்டுமோ அவைகள் முதன்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அது நடைபெற வேண்டும். எனவே உதுஹியாவுடைய விடயத்திலும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். மிக கட்டாயமாக, அத்தியாவசியமாக, எல்லா காலத்தையும் போன்று இந்த காலத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாட்டு சட்டத்தையும் மதித்து, பெரும்பான்மை சமூகத்தினுடைய உணர்வுகளையும் மதித்து நாங்கள் எங்களுடைய அமலை செய்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று இறைவனை முதல் கண் பிரார்த்தித்துக் கொண்டு, திலஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 9 தினங்களையும் அழகாக நோன்பு பிடித்து பாவங்களுக்கு தௌபா செய்து அல்லாவின் பக்கமாக நெருங்கி நாங்கள் எங்களுடைய காலத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் துணை புரிய வேண்டும். அதே போன்று ஹஜ் பெருநாளையும் நாங்கள் மிகவும் அழகாக ஹெல்த் மினிஸ்ட்ரி, அதாவது சுகாதார திணைக்களத்தின் ஊடாக, முஸ்லீம் கல்ச்சுரல் அஃபேர்ஸின் ஊடாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் ஹஜ் பெருநாளையும் கொண்டாடுவதற்கு நாங்கள் முனைவோம், முனைந்து கொள்வோம், அதற்கும் ஏற்பாடுகள் செய்து கொள்வோம். எனவே இந்த நேரத்தில் நாட்டு பற்றையும் வெளிப்படுத்திய நிலையில், நாட்டினுடைய சட்டத்திட்டங்களையும் மதித்த நிலையில், பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனதுகளை அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்த நிலையில் நாங்கள் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். எனவே கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து காட்ட நாங்கள் முனைய வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் தான், உங்களுக்கு தெரியும், அரசியல் சூடு பிடித்திருக்கக்கூடிய காலம். பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக வேண்டி நாடு பூராகவும் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கி அவர்களுடைய பணியில் அவர்கள் தேர்தல் விருப்பு வாக்குகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேட்டையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மிக விடயமாக சொல்லுகின்றேன், நாம் அல்லாவிட பக்கமாக முதல் கண் கையேந்தி அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களின் மீது கருணை காட்டக்கூடிய, இந்த நாட்டுக்கு பொருத்தமான, இந்த நாட்டை கட்டி எழுப்பி, இந்த நாட்டை உலகத்தில் தலை நிமிந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக, இந்த நாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாகம் இந்த நாட்டுக்கு தேவை. அது யாராக இருந்தாலும் சரி, பாதுகாப்பும் அரவணைப்பும் அன்பும் நேர்மையும் நீதியும் எந்த நிர்வாகத்தில் கிடைக்குமோ அந்த நிர்வாகம் எங்களுக்கு வேண்டும். அந்த நிர்வாகத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் அன்புக்குரிய நண்பர்களே, அதிகமாக பொய் பேசப்படக்கூடிய காலமாக இந்த காலத்தை எழுதலாம். இந்த காலத்தை அதிகமாக பொய் பேசப்படக்கூடிய காலமாக, அதிகமாக ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்ளக்கூடிய காலமாக. ஏனென்றால் முந்தி காலங்களில், ஏனைய காலங்களில் மக்கள் ஒருவரை பற்றி ஏசுவதாக இருந்தால், ஏதாவது ஒன்றை ஒருவிடத்தில் சொல்லி புறமாக தீபத்தாக கோல் சொல்லி அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் என்று போட்டு தான் ஒத்தர ஏசிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் மேடை போட்டு ஏசக்கூடிய காலம், மேடை போட்டு ஏசக்கூடிய காலம். சொல்லுபவரும் பொய்தான் சொல்லுகிறார் என்பது அவருக்கும் தெரியும், நான் பொய் சொல்லுகிறேன் என்று. அந்த பொய், அவர் சொல்லுவது பொய் என்பது கீழே இருக்கக்கூடிய கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும். அந்த பொய்க்கு நாங்கள் கைதட்டி, நாங்கள் விசில் அடிச்சு, அந்த பொய்யையும் நாங்கள் ஆரவாரமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அதையும் வரவேற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே தவறு நடக்கிறது என்பது தவறு, அந்த தவறை ஆமோதிப்பது என்பது அதைவிட பெரிய தவறு, அந்த தவறுக்கு கைதட்டுவது என்பது இன்னமொரு மிகப்பெரிய தவறு. இவைகள் எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த பொது தேர்தலை சந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே எதப்படி இருந்தாலும் வாக்களிப்பது என்பது உங்களுடைய உரிமை, உங்களுக்கு கிடைத்த ஒரு சக்தி. இந்த நாட்டுக்கு பொருத்தமான, இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும், அதற்கான ஒரு நிர்வாகத்தை புரக்கி எடுப்பது எங்களுடைய கடமை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு முயற்சிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் மிக முக்கியமான முயற்சி, கவனம் அல்லாவின் பக்கமாக திரும்ப வேண்டும். அல்லாவின் பக்கமாக கையேந்துங்கள், அல்லாஹுவின் பக்கமாக கையேந்துங்கள். யா அல்லாஹ்,
எங்களுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை தந்துவிடு. இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகமாக நாங்கள் பல நூறு வருடங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல சிறுபான்மை சமூகத்தினர் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகத்தினர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் இந்த நாட்டில் ஐக்கியமாக ஒருவரை ஒருவர் புரிந்து நேசம் கொண்டு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி மனிதநேயத்தை வெளிப்படுத்தி நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்தது போன்று இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலும் அப்படித்தான் வாழ வேண்டும். அதற்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை, ஒரு நிர்வாகத்தை, ஒரு நிர்வாக கட்டமைப்பை, ஒரு பாராளுமன்றத்தை எங்களுக்கு தந்துவிடு என்று சொல்லி இறைவனிடத்தில் கையேந்த நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனைகளை வீணாக்க மாட்டான். எங்களுக்கு பொருத்தமான, இந்த நாட்டுக்கு தேவையான, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் யாருடைய கையில் தங்கி இருக்கிறதோ அப்படிப்பட்ட நல்லொரு நிர்வாகத்தை எங்களுக்கு அல்லாஹ் அமைத்து தருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொசிட்டிவான சிந்தனையுடன் நாங்கள் வாழுவோம், இருப்போம், கையேந்துவோம், முயற்சி செய்வோம், வாக்களிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் சென்ற தொடர்ச்சியாக நாங்கள் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய ஆயத்துக்களுக்கான சில மேலோட்டமான கருத்துக்களை, விளக்கங்களை நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு சூரா, உங்களுக்கு தெரியும், பழைய ரெக்கார்டுகளை நீங்கள் கொஞ்சம் திருப்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த சூரா சமூகமாக வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமென்றிருந்தால் அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டிய விளிம்பியங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான சூரா. தப்பான அபிப்பிராயங்கள் கூடாது. ஒருவர் ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டால் நீங்கள் தலையிட்டு அதனை சமாதானப்படுத்தி வைக்க வேண்டும். அதில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கலிமா சொன்னவர்கள் கொள்கை அடிப்படையிலான சகோதரர்கள். கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவத்தை பற்றி குர்ஆன் மிக ஊண்டி பேசியிருக்கிறது. இரத்த உறவினால் ஏற்பட்ட சகோதரத்துவம், பால்குடி உறவினால் ஏற்பட்ட சகோதரத்துவம், இப்படியாக பல வகையான சகோதரத்துவத்தை குர்ஆன் பேசியிருக்கிறது. இதே போன்று நிகாஹ் திருமணத்தினூடாக ஏற்பட்ட பந்த உறவினூடாக ஏற்பட்ட சகோதரத்துவம், இப்படியாக பல வகையான சகோதரத்துவத்தை குர்ஆன் பேசியிருப்பது போன்று இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொள்கை அடிப்படையிலான ஒரு சகோதரத்துவத்தையும் பேசியிருக்கிறது. பிரதேச அடிப்படையிலான சகோதரத்துவம் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. முழு மனித கோடிகளையும் மனித சமூகத்துவம், மனித சகோதரத்துவத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அபூக்கும் ஆதம், உங்களுடைய தகப்பனர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஆதம் பின் துராப், ஆதம் அலைஹி ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவர். எனவே நீங்கள் அனைவரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இறை நிராகரிப்பு செய்தாலும் சரி, இறை நிராகரிப்பு இல்லை, நாங்கள் இறைவனுக்கு இணை வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் அனைவரும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குழந்தைகள். அந்த அடிப்படையில் நீங்கள் மனித சமூகம் என்று சொல்லக்கூடியது ஒரு சகோதரத்துவம், ஒரு சகோதரர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு கன்செப்டையும், அடிப்படையான ஒரு யதார்த்தத்தையும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதாக, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சையதுல் கவுனேன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட கடைசி நபி, அகிலத்தாருக்கு நபியாக வந்தவர், அகிலத்தாருக்கு ரஹமத்தாக வந்தவர் என்று சொல்லி விசுவாசம் கொண்ட முஃமீன்கள் அனைவரும் சகோதரர்கள், சகோதரர்கள். அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் ஃபஸ்லிஹு பைன அகவைக்கும், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், சண்டை பிடிக்காமல் இருங்கள் என்று சொல்லவில்லை, சண்டை பிடிக்காமல் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்லிஹு பைன அகவைக்கும், அவ்வப்பொழுது உங்களுக்கு மத்தியில் தப்பான அபிப்பிராயங்கள், கைகலப்புகள், வாய்த்தக்கங்கள், பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அது வரத்தான் செய்யும். கணவன் மனைவியாக எவ்வளவுதான் சந்தோஷமாக அந்நியுண்ணியமாக வாழ்ந்தாலும் கூட ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் வாய்த்தக்கம், மனக்கசப்புகள், மனநோவுகள் ஏற்படச் செய்கிறது. அது ஏற்படத்தான் செய்யும், அது இயல்பு. அது இல்லை என்று யாராவது வாதிட்டால் அது மடத்தனமான ஒரு வாதாட்டம். பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும்,
பிரச்சனைகள் வராத, பிரச்சனைகள் இல்லாத, தப்பிப்பிராயம் இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று கனவு கண்டால் அந்த கனவு ஒரு நாளும் நினைவாக மாட்டாது. அது முடியாத கர்மம், அது முடியாத ஒன்றை நாங்கள் நினைக்கின்றோம். இல்லை, பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். வரும் பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த பிரச்சனைகளை வைத்து நீங்கள் கூதல் காய வேண்டாம். உங்களுடைய சகோதரத்துவத்துக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், சுல்ஹ் செய்து வையுங்கள். சுபஹானல்லாஹ், பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் முன்னுக்கு தலையை போட்டு சேர்த்து வச்ச பாருங்க, சேர்த்து வைக்க பாருங்க. அவர்கள் தானே சண்டை பிடித்துக் கொள்றாங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் தானே முரண்பட்டு கொள்கிறார், எங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லை, அப்படி ஒதுங்கி போக முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு இடத்திலும் ஒதுங்கி போக முடியாது. சமூகமாக வாழும் பொழுது சமூகத்தில் ஏற்படக்கூடிய குறைகள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய பொறுப்பு. கவனத்தில் கொள்ளுங்கள், மிக பொறுப்போடு சொல்லுகின்றேன். பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கலாம், நிர்வாக சபைக்கு போக வேண்டிய பொருத்தமானவர்கள், தகுதியானவர்கள், அந்த நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள், அந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள். இது ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த சிக்கல் எங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை விட்டும், நிர்வாகத்தை விட்டும் நீங்கள் ஒதுங்கி போனால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் பள்ளிவாசலை நாசமாக்கவில்லை, அடுத்த தலைமுறையை நாசமாக்குகிறீர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலுக்கு பொருத்தம் இல்லாதவர்கள், வயசாளிகள், ரிட்டையர்டான ஆக்கள், ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்டவர்கள் பள்ளியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை தந்த கையிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களே வைத்துக் கொள்ளட்டுமே, அது அவர்களுடைய பூதல் சொத்தாகவே இருக்கட்டுமே என்று சொல்லி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை நீங்கள் அப்படியே அவருடைய கையில கொடுத்து விட்டு இந்த வீண் வம்பு எங்களுக்கு வானம் என்று நீங்கள் ஒதுங்கி போனால் அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன? நீங்கள் ஒதுங்கி போவது பள்ளியை விட்டல்ல, நீங்கள் ஒதுங்கி போவது அடுத்த தலைமுறையினுடைய தலைமைத்துவத்தை விட்டும் நீங்கள் ஒதுங்கி போறீங்க. அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட வேண்டிய சரியான தலைமைத்துவம் கொடுக்கப்படவில்லை, அவர்கள் உங்களிடத்திலிருந்து படிக்க வேண்டிய தலைமைத்துவத்தை படித்துக் கொள்ளவில்லை. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், பொறுப்போடு சொல்லுகின்றேன், நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போய் வந்து விட்டு சொல்லுகின்றேன், பல பள்ளிவாசலுடைய நிர்வாகங்களை பார்த்து விட்டு சொல்லுகின்றேன், பொருத்தமானவர்கள் அதை அந்த பொறுப்புக்கு வாரதில்லை, பொருத்தம் இல்லாதவர்கள் போட்டி போட்டு அந்த பொறுப்பை வாங்கிக் கொள்றாங்க. என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கும் அந்த ஊரிலிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் இடையில் உள்ள உறவு என்ன உறவு? வேலையில்லா பிரச்சனைக்கு பள்ளியால என்ன தீர்வு கொடுக்க முடியும்? வேலையில்லா பிரச்சனைக்கு பள்ளியால என்ன தீர்வு கொடுக்க முடியும்? சுபஹானல்லாஹ், ஊருடைய சகவாழ்வை கட்டியெழுப்புவதற்கு பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பங்களிப்பு செய்ய வேண்டும்? சுபஹானல்லாஹ், எங்களுடைய ஊருடைய சமூகத்துடைய பொருளாதாரத்துடைய பொருளாதார முதுகெலும்போ அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு, அந்த பொருளாதாரத்துக்கு வலுவூட்டுவதற்கான ஒரு நிர்வாகமாக எங்களுடைய நிர்வாகம் இருக்கிறதா? சுபஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதென்றால் இவைகள் அனைத்தும் தெரிந்தவர்கள் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும். யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, நீங்க உங்களோட நேரத்தை கொடுக்க வேண்டும், அல்லாவுக்காக வேண்டி வர வேண்டும். அடுத்த தலைமுறையை அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக விட்டுவிட்டு போனால்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த உலகத்தில் இந்த நாட்டில் தலை நிமிந்து வாழும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மாற்று மதத்தை சார்ந்தவருடைய வணக்கத்தலங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட அழகான வேலை திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அங்கிருந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த ஊரை அவர்கள் நடத்தாட்டுகின்றார்கள். சுபஹானல்லாஹ், மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தால் பள்ளி வாசலை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள், எப்படி கட்டியெழுப்பினார்கள், பள்ளியுடன் சம்பந்தம், பள்ளியினுடைய தலைமைத்துவம், பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய கலந்துரையாடல்கள் எப்படி இருந்தது, இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? பள்ளிக்கு போயிட்டு கேட்டா உங்களுடைய பள்ளிவாசலுடைய ஹொத்துபாக்கள் எப்படி, ஜும்மா எப்படின்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ரஸ்டி, அங்க இருக்கக்கூடியவர்கள் மிக ப்ரவுடா, எங்களூர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய ஜும்மாவை நாங்கள் நாளா பிரிச்சுக்கிறோம்,
எங்களோட ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லாரையும் உள்வாங்குகின்றோம், நாங்கள் எல்லாரையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். என்ன அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எங்களோட ஊரில் இருக்கிற நாலு ஜும்மா இருக்குது, நாலு கிழமை, ஒரு கிழமை கொடுத்திருக்கிறது இந்த ஜமாத்துக்கு, அடுத்த கிழமை இந்த ஜமாத்துக்கு, அடுத்த கிழமை இந்த ஜமாத்துக்கு. சுபஹானல்லாஹ், மிம்பர்கள் கூட ஜமாத்து வளர்க்கறதுக்குரிய இடமாக மாறிவிட்டது. சமூகத்தை வளர்ப்பதற்கல்ல, சமூகத்தை வலுவூட்டுவதற்கல்ல, சமூகத்துடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கல்ல, சமூகத்துடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டிய அல்ல. ஒவ்வொரு ஜமாத்தும் அவர்களுடைய பிரமுகர்கள், அவர்களுடைய பேச்சாளர்களை மிம்பரில் ஏற்றி அவர்களுடைய கொள்கை பிரச்சாரம், அவர்களுடைய தீன், அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு சிலபஸ மக்களுக்கு சொல்றதுக்கு இந்த தவறு செய்ய வேண்டாம், இந்த தவறு செய்ய வேண்டாம். யாரும் எங்களோட ஊரில் ஜும்மா இந்த இது இந்த கிழமை இந்த ஜமாத்துக்கு, இந்த கிழமை இந்த ஜமாத்துக்கு அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், நான் ஆச்சரியப்படுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு நிர்வாகத்தை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கட பள்ளி இருக்கக்கூடிய மிம்பர் எதுக்கு பாவிக்கப்பட வேண்டும்? எங்களோட ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பிச்சை வாங்கக்கூடியவங்க? எங்கட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க கை நீட்டி தன்னுடைய சுய மரியாதையை கூட இழந்து சுபஹானல்லாஹ் பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்காரர்கள், யாசகம் கேட்கக்கூடிய எவ்வளவு இருக்கிறாங்க? நபியினுடைய சபைக்கு யாசகம் கேட்டு வந்த ஒருவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார், தொழில் வாய்ப்பை எப்படி உருவாக்கி கொடுத்தார்? சுபஹானல்லாஹ், எங்களுடைய ஹுதுபாக்கள் அப்படி அமைய வேண்டும். ஈமானை பத்தி பேசக்கூடிய, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, கபரை பற்றி பேசக்கூடிய, உலக வாழ்க்கையை எப்படி அழகாக்கிக் கொள்ள வேண்டும், குடும்பவியல், குடும்ப வாழ்க்கையினுடைய தத்துவங்களை பேசக்கூடிய, சுபஹானல்லாஹ், வெறுமனை ஏற்றக்கூடிய ஜும்மாக்கள் அல்ல, புத்தி சொல்லக்கூடிய, மோட்டிவேட் பண்ணக்கூடிய, பிறரை ஊக்குவிக்கக்கூடிய, பிறருக்கு பிறரை பாராட்டக்கூடிய ஜும்மாக்களாக எங்களுடைய பள்ளிவாசுடைய ஜும்மாக்கள் அமைய வேண்டும். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய நாட்டில் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தான் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு பொறுப்பான தகுதியானவர்கள். மிக அன்பாக சொல்லுகின்ற அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நீங்க யார் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் நீங்க யார் என்று சொல்லி, உங்களுக்கு இந்த பொறுப்பை செய்ய இயலாதுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த பொறுப்புக்கு நான் தகுதியற்றவன், என்னிடத்தில் இவ்வளவு பெரிய வளம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பொருத்தமானவர்கள், உங்களுக்கு தெரியும் என்னிடத்தில் இந்த திறமை மறைந்திருக்கிறது, எனக்கு தெரியும், எனக்கு சுபஹானல்லாஹ் என்னுடைய கம்பெனியில் நான் ஒரு சிஇஓ, நான் ஒரு மேனேஜிங் டைரக்டர், எனக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒர்க் பண்றாங்க, நான் 5000 பேருக்கு ஒரு HR ஆபீசராக இருக்கிறேன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன் இந்த கம்பெனியில். அப்படிப்பட்ட ஒருவர், அப்படிப்பட்ட ஒரு சிஇஓ, அப்படிப்பட்ட ஒரு மேனேஜர், அப்படிப்பட்ட ஒரு அதிபர், பாடசாலையினுடைய அதிபர், 4000 குழந்தைகளுக்கு ஒரு அதிபராக இருக்கக்கூடிய ஒரு அதிபர் ஏன் பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக கூடாது? எனக்கு அப்படிப்பட்ட யாரும் வாரதில்லை. என்ன இது, எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இதை விட்டு ஒதுங்கிப்போம். நீங்கள் குத்தவாளிகள் அல்லாஹ்விடத்தில், பொறுப்பானவர்கள், தகுதியானவர்கள், அந்த பொறுப்பை பாரமெடுக்க வேண்டியவர்கள். ஒதுங்கி போனால் ஒதுங்கி போகக்கூடியவர்கள் குற்றவாளிகள். பொறுப்பில்லை, தகுதி இல்லாதவர்கள், அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள், நான் தான் தகுதியானவன் என்று சொல்லி முன்னுக்கு வந்தால் அவர்களும் குற்றவாளிகள். நீங்க ரெண்டு பேருமே சமூகத்தை நாசமாக்குறீங்க, நீங்க ரெண்டு பேருமே சமூகத்தை இல்லாமலாக்குறீங்க, நீங்க ரெண்டு பேருமே அடுத்த தலைமுறையினுடைய தலைமைத்துவத்தை பாலாக்குறீங்க என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள், என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்களாக வாழக்கூடிய கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவத்தை நாங்கள் பேணும் பொழுது எங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். அந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு மத்தியில், அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லிணக்கம் செய்து வையுங்கள், அந்த சகோதரத்துவத்தை இணக்கப்பாட்டின் பக்கமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். யாரையும் பயப்பட வேண்டாம். என்ன, ரெண்டு பேர் சண்டை பிடிக்கும் பொழுது நீங்க தீர்ப்பு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒத்தர் உங்களுடைய கோபித்துக் கொள்ளத்தான் செய்வார். ரெண்டு பேர் வாராங்க உங்கள்ட்ட நீதம் கேட்டு, நீங்க ரெண்டு பேருடைய விஷயத்தையும் நன்றாக விளங்கி, நன்றாக புரிந்து, நன்றாக அறிந்து, செவிசாய்த்து, நேரம் எடுத்து, நன்றாக புரிந்து கொண்டீங்க, உங்களோட புரிவுல
நீங்க விளங்கிக் கொண்டதுக்கு இணங்க, நீங்க உங்களுடைய புத்திக்கு பட்டதுக்கு இணங்க. ஒருவர் குத்தவாளி, ஒருவர் சுத்தவாளி, இவ்வளவுதான். அப்ப அந்த சுத்தமானவருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய நீங்க தான் சரி என்று தீர்ப்பு சொல்லுவீர்கள். யாரை நீங்க தவறு என்று சொல்லி உங்களுடைய சுயமாக நீங்கள் ஆய்வு செய்து படித்து கேட்டு அதிலிருந்து விளங்கிக் கொண்ட விளக்கத்துக்கு ஏற்ப இவர் குத்தவாளி என்பதாக உங்களுக்கு புரிகிறது என்றால் நீங்க அவரை குத்தவாளி என்று சொல்லுவீங்க. அப்படி சொன்னால் யாருக்கு குத்தவாளி என்று சொன்னீங்களோ அவர் உங்களுடைய கோபித்துக் கொள்ளத்தான் செய்வார். அவருடைய கோபத்துக்கு பயந்து நீங்க ஒருபோதும் உண்மையை சொல்ல மறந்து விட வேண்டாம். அதான் இங்க சொல்றான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்க நிச்சயமாக அருள் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிட்டும், மற்ற மக்களுடைய அருள் கிட்ட வேண்டிய தேவையில்லை. உங்களை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். உங்களை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், அவனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் தீர்ப்பு சொல்லும் பொழுது மக்களுக்கு மத்தியில் சமாதானம் பேசி நீங்கள் தீர்ப்பு சொல்லும் பொழுது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்தினுடைய சாராம்சம் என்ன? உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் அனைவரும் கொள்கை அடிப்படையிலான சகோதரர்கள். எனவே அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழும் பொழுது கைகலப்புகள், வாய்த்தக்கங்கள், பிரச்சினைகள், தப்பபிப்பிராயங்கள் வரத்தான் செய்யும். அப்படி வருவது நிச்சயம், அது யதார்த்தம். எனவே ஃபாஸ்திஹு பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்பொழுதுமே இஸ்லாஹ செய்து வையுங்கள். ஒருவரை ஒருவர் சேர்த்து வையுங்கள், பிரித்து வைக்க வேண்டாம். மற்றவர்களுடைய பிரச்சினைகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் அதில் கூதல் காயப் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உண்மையை சொல்லுவதில். யாருக்கும் அஞ்ச வேண்டாம், யாருக்கும் அஞ்ச வேண்டாம். நீங்கள் சமாதானப்படுத்த போகும் பொழுது உண்மையை நீங்கள் விளங்கிக் கொண்டால் எந்த பக்கம் உண்மை இருக்கிறதோ அந்த பக்கமாக நீங்கள் நிற்க வேண்டும். எனவே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரு இரக்கம் காட்டாவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக இரக்கம் காட்டுவான், லஅல்லக்கும் துர்ஹமூன் என்று சொல்லி அல்லாஹ் அதை முடித்துவிட்டு அடுத்த ஆயத்துக்களினூடாக சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரத்துவத்தை பேண வேண்டும், சகோதரத்துவம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு மத்தியில் மலர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதிகள். சகோதரத்துவம் மலர வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நான் இதை சென்ற ஒரு மாத காலத்துக்கு முன்னால கலைத்தேன், பேசினேன். மீண்டும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று நினைக்கிறேன். தேவை, காலத்தின் தேவை, சமூகத்துக்கு தேவை என்பதின் காரணமாக அதனை மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் விளிக்கிறான் விசுவாசம் கொண்டவர்களை பார்த்து. ஒன்று சொல்லுகிறான், லா யஸ்ஹரு கௌமுன், அல்லாஹ் மின் கௌமின் அசா ஐயக்கூனு ஹைரம் மின்ஹும், மற்ற சமூகத்தினரை பரிகாசம் செய்ய வேண்டாம். யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், அற்பமாக பார்க்க வேண்டாம். அவர்களா இவங்க, யாரு இவங்க, என்ன செய்யும் இவங்க எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், தரம் குறைத்து பார்க்க வேண்டாம், தரம் குறைத்து பார்க்க வேண்டாம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இந்த பாவத்தினால் நாங்கள் எல்லாரும் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஜினா செய்யக்கூடியவன் பாவத்தை நாடி போக வேண்டும், மது வருந்தக்கூடியவன் மதுவை நாடி போக வேண்டும், வட்டி வாங்கக்கூடியவன் வங்கிகளை நாடி போக வேண்டும், அதற்கு பேரம் பேச வேண்டும். ஆனால் நான் பேசக்கூடிய பாவம், பிறரை அற்பமாக மதிக்க பார்க்க வேண்டாம், பிறரை பரிகாசம் செய்ய வேண்டாம், இவைகள் எல்லாம் நாங்கள் தேடி போற பாவம் அல்ல. இந்த பாவம் செய்வதற்கு இந்த ஒருவர தேவையும் இல்லை. இது நாங்கள் எங்கள் உள்ளத்தோடே செய்யக்கூடிய பாவம், எங்கள் உள்ளத்தோடே செய்யக்கூடிய பாவம். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மற்ற மனிதர்களை பற்றி ஞாபகம் வரும் பொழுது, அவர்களுடைய கதைகள் எங்களுடைய சபைகளில் பேசப்படும் பொழுது, அவர்களுடைய நலவுகள் எங்களுக்கு தென்பட வேண்டும், அவர்களுடைய உயர்ந்த குணங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும்.
அவர்களுக்கு முன்னால் நான் எப்படிப்பட்ட ஒரு அற்பமானவன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய நலவுகள் என்ன என்பதுதான் எனக்கு தென்பட வேண்டும். எனக்கு அப்படி தென்படாமல் அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ் செய்வது லேசி, குர்பானுக்கு மேல குர்பான் கொடுப்பது லேசி, தர்மத்துக்கு மேல தர்மம் செய்வது லேசி, அனாதைகளுடைய கண்ணீரை துடைப்பது லேசி. ஆனால் இப்படிப்பட்ட உள்ளம் சார்ந்த, மனதோடே சம்பந்தப்பட்ட, உள்ளத்தோடே சம்பந்தப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது மிக கஷ்டம், மிக கஷ்டம். அதற்கு பயிற்சிகள் தேவைப்படும், அதற்கு பயிற்சிகள் தேவைப்படும். ஹொத்துபாக்களினூடாக, இப்படியான நிகழ்ச்சிகளினூடாக வாழ்க்கையில் அமல்களை கூட்டிக் கொள்ள முடியும். உளப்பரிசுத்தம் என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எனக்கும் உங்களுக்கும் நேரடியாக என்னையும் உங்களையும் தர்பியா செய்யக்கூடிய ஒரு மகானின் பக்கம் நானும் நீங்களும் தேவைப்படுவோம். சஹாபாக்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது போல, சஹாபாக்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது போல அவருடைய உள்ளத்துடைய நிலைமைகளை போய் சொன்னார்கள். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாவிடத்தில் கதைத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரசூலுல்லா, உங்களுடைய சபையில இருக்கும் பொழுது என்னுடைய ஈமான் எங்கேயோ பேய்த்து சேருது, நாங்கள் எப்படியோ மேலே பைத்துட்டுறோம், நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றோம், எங்களுடைய ஆத்மீக உணர்வுகள் அப்படியே எங்களுக்குள்ளே உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. ஆனால் உங்களை விட்டு பிரிந்து நாங்கள் வீட்டுக்கு போய்விட்டால், எங்களுடைய மனைவியோடைய சேர்ந்து விட்டால், எங்களுடைய பிள்ளைகளுடைய சேர்ந்து விட்டால் எங்களுடைய நிலைமை மாறுது, எங்களுடைய நிலைமை மாறுது. இப்படியாக சஹாபாக்கள் தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கூட போய் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அதற்கு அதற்கு பயிற்சி கொடுத்தார்கள், அதற்கு பயிற்சி கொடுத்த நோயாளிகளை போய் எப்படி இருக்கிறீங்க, ஒரு சஹாபிட்ட கேட்டாங்க கைஃப அஸ்பஹ்தும், நீங்க எப்படி காலையானீங்க, அவங்க சொன்னாங்க அஸ்பஹ்னா முஃமினி, நாங்கள் முஃமீன்களாக காலையாக இருக்கின்றோம், முஃமீன்களாக இருக்கின்றோம். அப்ப சொன்னாங்க வமா ஹகீகத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்குரிய யதார்த்தம் என்ன, ஹகீகத் என்ன, சுபஹானல்லாஹ். அப்ப ஈமானை பத்தி சொன்னாங்க, அவங்க எங்களுடைய ஈமான் இப்படித்தான் இருக்கிறார். சல்லதன பாராட்டினார்கள், ஃபுகஹா உன் வ உதபா உன் சுபஹானல்லாஹ், அந்த சஹாபாக்களை பாராட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உளப்பரிசுத்தம் என்பது வெறுமனே பயான்களை கொண்டு நிகழ்ச்சிகளை கொண்டு ஏற்படக்கூடிய உண்டல்ல. தனக்கு தன்னை வழிநடாத்தக்கூடிய, தனக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு ஷேக் எனக்கு தேவை. அவரிடத்தில் நான், எனக்கு அவர் ஒரு கண்ணாடி. அப்படிப்பட்டவர்கள் தேவை, அப்படிப்பட்டவர்கள். இந்த ஆயத்துக்களை அமல் செய்வதற்கு அவர்களுடைய வழிகாட்டல்கள் தேவை. இந்த நாடு அப்படிப்பட்டவர்களின் பக்கம் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள உலமா சமூகமும் தேவைப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாவா களத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தேவைப்பட்டிருக்கிறாங்க. தன்னை வழிநடாத்தக்கூடிய, தனக்கு உண்மை சொல்லித்தரக்கூடிய, தன்னுடைய ஆத்மீகத்தை வலுப்படுத்தக்கூடிய, ஆத்மீக அடிப்படையில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய மகான்களின் பக்கம் நாங்கள் தேவைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் வழி அமைத்து தர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும், யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், அற்பமாக பார்க்க வேண்டாம், அண்டர் எஸ்டிமேட் செய்ய வேண்டாம், அவர்களா என்று சொல்லி யாரையும் குறைத்து பார்க்க வேண்டும். சொல்லிவிட்டு குறிப்பாக சொல்லுகிறான் தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக சொல்லுகிறான், வலா நிசா உம்மின் நிசா இன், ஆண்களுக்கு என்று சொன்னால் அது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது தான், ஆனா பெண்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் பெண்களிடத்தில் இந்த பாவம் கூடுதலாக நடைபெறுகிறது என்பதின் காரணமாக, பெண்களிடத்தில் இந்த பாவம் கூடுதலாக நடைபெறுகிறது என்பதின் காரணமாக பெண்களை குறிப்பிட்டு சொல்லுகிறான். வலா நிசா உம்மின் நிசாயின், எந்த ஒரு பெண்ணும் இன்னும் ஒரு பெண்ணை, எந்த ஒரு சகோதரியும் இன்னும் ஒரு சகோதரியை பரிகாசம் செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம், அற்பமாக பார்க்க வேண்டாம். அசாய குன்ன ஹைரம் மின் ஹுன்ன, நீங்க யார அற்பமாக பார்க்கிறீங்களோ, பரிகாசம் செய்கிறீர்களோ, குறைத்து பார்க்கிறீங்களோ, அவர்கள் நிச்சயமாக உங்களை விட சிறந்தவர்களாக இருப்பதற்கு போதும். உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம், நீங்க அற்பமாக பார்க்க வேண்டாம். நீங்க அற்பமாக, நீங்க யாரும் ஜட்ஜ் இல்லை, நீங்க யாரும் நீதிபதிகள் இல்லை, நீதிபதி அல்லாஹ்.
அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவன் தான் தீர்ப்பு சொல்லக்கூடியவன். அமல்களை நிரப்பதற்குரிய சக்தி உங்களுக்கு இல்ல, அல்லாஹுதான் அமல நிரப்பான். அல் வஸ்னு யௌம இதில் ஹக், நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுடைய அமல்கள் நிரப்பப்படும், எங்களுடைய அமல்கள் நிரப்பப்படும். எங்களுடைய 1000 இரவுகள் இருக்கலாம், எங்களுக்கு எத்தனையோ குர்ஆன்கள் எங்களுடன் இருக்கலாம். சில மனிதர்களுடைய ஒன்றும் இல்லாமல் இருக்கும், அவர்களுடைய ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு முஸ்லீமை பார்த்து சிரித்த சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த சிரிப்பு நாளைக்கு கியாமத்தில் நிரப்பப்படும். சில மனிதர்களுடைய ஈமானுடைய மக்களுடைய சிரிப்பு, ஒரு முக்மீனை பார்த்து சிரித்த சிரிப்பு இருக்கிறது, அந்த சிரிப்பினால் அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், அந்த சிரிப்பினால் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால் அவருக்கு ஏற்பட்ட மன நிம்மதி நாளை கியாமத்தில் நிரப்பப்படும். நாளை கியாமத்தில் நிரப்பப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா, துணை புரிவானா. அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுடத்தில் உமர் ரலி அல்லாஹு தஆலா பேரம் பேசினார்கள், பேரம் பேசினார்கள். சொன்னாங்க, இந்த வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தந்துடுறேன். அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களோட வாழ்நாள் முழுக்க நீங்க வச்சுக்கோங்க, உங்களோட முழு வாழ்நாளையும் உங்களோட வச்சுக்கோங்க. நீங்க இஸ்லாத்துக்குள்ள முதலாவது வந்தீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் சஹாபியாக இருந்தீங்க, அதுக்கு பிறகு 22.5 வருடம் நீங்க ஹலீஃபாவாக இருந்தீங்க. இந்த எல்லாத்தையும் உங்களோட வச்சுக்கோங்க. நீங்க ஏந்த வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தாரேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வருஷம் சஹாபியாக இருந்திருக்கிறேன், அவருக்கு பிறகு நான் 10 வருடம் உங்களோட 2.5 வருடம் இருந்திருக்கிறேன், அதுக்கு பிறகு 10.5 வருடம் நான் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு ரெண்டு, ஒரு இரவையும் ஒரு பகலையும் தரணும். அபூபக்கர் சித்தீக்கிரத்தில் கேட்கிறாங்க, உங்களோட ஒரு இரவு ஒரு பகல். என்ன இரவோ, அன்றைக்கு ஹிஜ்ரத்து செய்து வரும் பொழுது நீங்க அந்த குகையில நீங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனியே இருந்த அந்த இரவு இருக்குதே, அந்த இரவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இறையடி சேர்ந்து மௌத்தான நாளன்று நாங்கள் அனைவரும் தடமாறிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு உஜாராக, எவ்வளவு முன்னிலை நின்று கச்சிதமாக அந்த மரண அறிவித்தலை நீங்கள் செய்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மரண அறிவித்தலை நீங்கள் செய்து எங்களையெல்லாம் விழிப்புணரச் செய்து அன்றைக்கு நாள் நீங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்தீங்க, அந்த நாளையும் அந்த பகலையும் அந்த இரவையும் எனக்கு கொடுத்து விடுவீர்களா என்று கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். லா யஸ்ஹர் கௌமு மின் கௌமின், யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். எங்களுடைய பல 100 இரவுகளை விடவும் சில மனிதர்களுடைய சில மணித்தியாலங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பொறுமதியானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக, உளப்பரிசுத்தத்தை நசீபாக்குவானாக, ஆத்மீக பரிசுத்தம் அடைந்த நிலையில் அல்லாஹுவை சந்திக்க எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. பாவங்களை கொண்டு பீடிக்கப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் மது அருந்தவில்லை, நாங்கள் விபச்சாரம் செய்யவில்லை, நாங்கள் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லை, நாங்கள் கொலைகள் செய்யவில்லை, ஆனால் புறம் பேசி திரிகின்றோம், பிறரை பரிகாசம் செய்கின்றோம், பிறருடைய குறைகளை கவைக்கின்றோம், பிறரை பற்றி கெட்ட எண்ணம் எண்ணுகின்றோம், பிறருடைய தவறுகளை அவ்வப்பொழுது தேடி பார்க்குகின்றோம். இவைகளெல்லாம் பேசப்பட வேண்டிய குர்ஆனுடைய கரும்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது, உள்ளத்தோடைய சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாவங்களுக்கு தௌபா செய்து உலகத்துக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஷ்ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் நிகழ்த்திய சிறப்புரையினை கேட்டீர்கள். நேயர்கள், இதுவரை ரௌலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரமும் சந்திப்போம். நிகழ்ச்சி தயாரிப்பு மஹ்ரூஃப் முஹிதீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله حمدا إله وشكرا أنت يا معبود يا من جل قدرا جل قدرا لك الحمد طوعا لك الحمد.